வணக்கம் மாணவ செல்வங்களே நாம் கடந்த வகுப்பில் எட்டாம் வகுப்பு மூன்றாம் பருவம் நான்காவது பாடம் நீர் பற்றி பார்த்து கொண்டிருந்தோம் அதில் நீர் ஒரு உலகளாவிய கரைப்பான் நீர் ஒரு சர்வ கரைப்பான் நீர் ஒரு அனைத்து கரைப்பான் அப்படின்னு பார்த்தோம் ஏன் அதை நாம் அப்படி சொல்லுகிறோம் அப்படின்னா நீர் திடப்பொருட்களாகிய உப்பு சர்க்கரை போன்றவற்றை கரைக்கிறது நீர் திரவ பொருளாகிய தேன் பால் போன்றவைகளை கரைக்கிறது வாயு பொருட்களாகிய ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு போன்றவற்றையும் கரைக்கிறது இவ்வாறு மூன்று நிலைகளிலும் இருக்கக்கூடிய பொருட்களையெல்லாம் நீர் கரைப்பதனால தான் நீரை நாம் ஒரு அனைத்து கரைப்பான் என்று சொல்லுகிறோம் சார் நம்ம தண்ணி குடிக்கும் பொழுது அதில் கரைந்திருக்கக்கூடிய வாயுக்களை நாம் பார்க்க முடிவதில்லையே உண்மைதாங்க ஆனால் நீரில் ஆக்சிஜன் கரைந்து இருக்கிறது கார்பன் டை ஆக்சைடு கரைந்து இருக்கிறது அது எப்படின்னா மீன்கள் எங்கே உயிர் வாழ்கின்றன தண்ணியில் அது எப்பொழுதும் தண்ணிக்குள்ளே தான் அங்கே இருக்குது நீரில் இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு ஆக்சிஜன் எப்படி கிடைக்கிறது மீன்கள் நீரிலிருந்து ஆக்சிஜனை பிரித்தெடுக்கின்றன செவுள்கள் வழியாக நீரை வெளியேற்றுகின்றன நம்ம எல்லாரும் நுரையீரல் வழியாக சுவாசிக்கிறோம் நீரில் வாழக்கூடிய நீர் வாழ் உயிரினங்கள் செவுள்கள் மூலமாக சுவாசிக்கின்றன மீன் நீரிலிருந்து ஆக்சிஜனை பிரித்தெடுத்து செவுள்கள் வழியாக நீரை வெளியேற்றுகிறது நீரில் கரைந்துள்ள ஆக்சிஜன் இருப்பதாலேயே மீன்களால் நீரில் உயிர் வாழ முடிகிறது அதுக்கப்புறம் கார்பன் டை ஆக்சைடும் நீரில் கரைந்திருக்கிறது ஏங்க நீரில் வாழக்கூடிய தாவரங்கள் இருக்கு பார்த்தீங்களா பாசீனங்கள் அல்லி தாமரை இவைகள் எல்லாம் ஒளிச்சேர்க்கைக்கு கார்பன் டை ஆக்சைடை எங்கிருந்து எடுத்துக்கொள்கின்றன நீர் வாழ் தாவரங்கள் ஒளிச்சேர்க்கைக்கு நீரில் கரைந்துள்ள கார்பன் டை ஆக்சைடை பயன்படுத்துகின்றன அதுபோக நீரில் கரைந்த கார்பன் டை ஆக்சைடு சுண்ணாம்புடன் வினைபுரிந்து கால்சியம் பை கார்பனேட்டை உருவாக்குகிறது மற்ற சிப்பி போன்ற கடல் வாழ் உயிரினங்கள் கால்சியம் பை கார்பனேட்டிலிருந்து கால்சியம் கார்பனேட்டை பிரித்தெடுத்து அவற்றின் கூடுகளை உருவாக்கி கொள்கிறது இதிலிருந்து என்ன தெரியுது நீரில் கார்பன் டை ஆக்சைடு கரைஞ்சிருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் இப்போ நம்ம ஊரில் வந்து ஆழ்துளை கிணறு போடுறாங்க இல்லையா போர் போடுறாங்கல்ல சில சமயம் நல்ல தண்ணியாக இருக்கும் சில சமயம் உப்பு தண்ணியாக இருக்கும் கிணறு தோன்றாங்க சில சமயம் நல்ல தண்ணியாக இருக்கும் சில சமயம் உப்பு தண்ணியாக இருக்கும் நல்ல தண்ணி எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒன்று முதல் இரண்டு கிராம் உப்பு கலந்துள்ள நீரே குடிக்க உகந்த நீராகும் சாதாரணமாக கடல் தண்ணியில் பாத்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு முப்பத்தி ஐந்து கிராம் சோடியம் குளோரைடு கரைந்து உள்ளது இது குடிப்பதற்கு உகந்தது அல்ல சாதாரண உப்பான சோடியம் குளோரைடை தவிர சிறிதளவு கால்சியம் மெக்னீசியம் பொட்டாசியம் தாமிரம் மற்றும் துத்தநாக உப்புகள் கூட நீரில் கரைந்துள்ளன நீரில் கலந்துள்ளன இந்த தாது உப்புக்கள் தான் நீருக்கு சுவையை கொடுக்கின்றன மனிதனின் வளர்ச்சதை மாற்றத்திற்கும் இவைகள் இன்றியமையாதவை மேலும் குடிநீரில் காற்றும் சிறிதளவு கலந்துள்ளது மினரல் வாட்டர் மினரல் வாட்டர்னா மினரல்ஸ்னால் தாது உப்புக்கள் சோடியம் குளோரைடு கால்சியம் மெக்னீசியம் பொட்டாசியம் தாமிரம் மற்றும் துத்தநாக உப்புக்கள் இதில் கலந்துள்ளன இஸ்ரேலுக்கும் ஜோர்தானுக்கும் இடையில் ஒரு ஏரி இருக்கிறதுங்க இஸ்ரேலுக்கும் ஜோர்தானுக்கும் இடையில் ஒரு ஏரி அதுக்கு பேர் சாக்கடல் சாக்கடல் ஏன்னா அதில் உயிரினங்கள் உயிர் வாழ முடியாது டெட் சி அப்படின்னு பேர் ஏன் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய உப்புத்தன்மை மிகவும் அதிகம் ஏன் சார் உப்புத்தன்மை அதிகமாக இருக்கிறது இது ஒற்றை நீர் ஆதாரத்தை மட்டுமே பெற்றுள்ளது வேற பெருங்கடல்களோடு இது இணைக்கப்படவில்லை இது நிலத்தால் சூழப்பட்டுள்ளதால் நீர் ஆவியாவதுடன் உப்புத்தன்மையின் அளவும் சீராக அதிகரித்துக்கொண்டே கொண்டே வருகிறது தற்பொழுது உப்புத்தன்மை மிக அதிகமாக இருப்பதால் கடல் வாழ் உயிரினங்கள் அதில் வாழ முடியவில்லை அதனால தான் அதுக்கு பேர் சாக்கடல் என்று பெயர் நம்ம குடிக்கிற தண்ணியில் எவ்வளவுதான் உப்பு இருக்கணும் ஒரு லிட்டருக்கு ஒரு கிராம் அல்லது ரெண்டு கிராம் தான் இருக்கணும் முப்பத்தி ஐந்து கிராம் இருக்கக்கூடிய கடல் தண்ணீரை நாம் என்ன செய்ய முடியல பயன்படுத்த முடியல அதை விட அதிகமாக இருக்கக்கூடிய சாக்கடலில் உயிரினங்கள் கூட உயிர் வாழ முடியவில்லை சரிங்க ஒரு நல்ல குடிக்கக்கூடிய தண்ணீர் குடிநீர் எத்தகைய பண்புகளை கொண்டிருக்க வேண்டும் மண்டியாக இருக்கலாமாங்க மஞ்ச கலரில் இருக்கலாமாங்க சிகப்பு கலரில் இருக்கலாமாங்க இருக்கக்கூடாது நாம் பயன்படுத்தக்கூடிய குடிநீரின் தன்மைகள் ஆவன குடிநீர் நிறமற்று காணப்பட வேண்டும் அது போக மனமற்று காணப்பட வேண்டும் ஒரு நல்ல குடிதண்ணி நிறமற்றதாகவும் மனமற்றதாகவும் இருக்க வேண்டும் குடிநீரானது தெளிந்த நிலையில் இருக்க வேண்டும் தெளிந்த நிலையில் இருக்க வேண்டும் அதில் பாக்டீரியா வைரஸ் மற்றும் புரோட்டாசோபா போன்ற நுண்ணுயிரிகள் இருக்கக்கூடாது அவைகள் நீக்கப்பட்டு இருக்க வேண்டும் அதுபோக சின்ன சின்ன கண்ணுக்கு தெரியாத மாசுக்கள் இருக்கக்கூடாது நமது உடலுக்கு தேவையான உப்புக்கள் மற்றும் தாதுக்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அது நீரில் கலந்துள்ள சில வாயுக்களும் நீருக்கு சுவை ஊட்டுவனதாக இருக்க வேண்டும் இதுதான் ஒரு நல்ல குடிநீரின் தன்மைகள் அப்ப நமக்கு சார் இப்படியெல்லாம் எங்களுக்கு கிடைக்கல சார் நாங்க என்ன சார் செய்ய நீரை தூய்மையாக்கி நாம் அதனை பயன்படுத்த வேண்டும் இங்க பாருங்க ஒவ்வொரு வருடமும் நாலு புள்ளி ஆறு மில்லியன் குழந்தைகள் வயிற்று இறந்து விடுகிறார்கள் இதுக்கு என்ன காரணம் தெரியுமா நமது சுகாதாரம் மற்றும் உடல் நலத்திற்காக நாம் தூய நீரை பயன்படுத்தாமைதான் காரணம் நாலு புள்ளி ஆறு மில்லியனுங்க ஒரு மில்லியன் என்பது பத்து லட்சம் நாலு புள்ளி ஆறு மில்லியன் நாற்பத்தி ஆறு லட்சம் குழந்தைகள் இந்த பாதுகாப்பற்ற தூய்மையற்ற குடிநீரால் இறந்து விடுகிறார்கள் அப்போ நம்ம நீரை தூய்மையாக்கி பாதுகாப்பானதாக்கி தனங்க குடிக்க வேணும் சரிங்க சார் அப்போ நீரை எப்படி சார் தூய்மையாக்குவது வாங்க நீரை சுத்திகரிக்க வேண்டும் நீரை சுத்திகரிப்பது எப்படி அதில் மூன்று நிலைகள் இருக்கிறதுங்க இந்த படத்தில் பாருங்களேன் நீர் நம்ம எங்கிருந்து பெறுகின்றோமோ அதை முதல்ல ஒரு வீழ் வலிவு கலனுக்குள்ள அனுப்பி அந்த நீரில் இருக்கக்கூடிய திடப்பொருட்களையெல்லாம் வீழ் படிவாக கீழே படிய வைக்க வேண்டும் ஒரு குடம் தண்ணி ஒரு அண்டா தண்ணி நீங்க ஒரு நாள் புறம் வச்சிருங்க காலையில் பிடிச்சு வச்ச தண்ணியில் சாயந்தரம் பார்த்தீங்கன்னா கீழே சின்ன சின்ன கருப்பு கலர்ல துகள்கள் திடப்பொருட்கள் படிந்திருப்பதை காணலாம் இந்த முறையில நீரில் கலந்துள்ள திடப்பொருட்களை வீழ் படிவாக்கி விட வேண்டும் இந்த வீழ் வடிவப்புறம் ஒரு குழாய் வழியாக வெளியேற்றிட்டு தெளிந்த நீரை அடுத்த கலனுக்கு அனுப்புகிறோம் அதற்கு பெயர் வடிகட்டும் கலன் என்று பெயர் அந்த வடிகட்டும் கலனில் பார்த்தீங்கன்னா மணல் கல்கறி அடுக்குகள் காணப்படுகின்றன இது எதுக்கு சார் இந்த மணலும் கல்கறி அடுக்கும் நம்ம கண்ணுக்கே தெரியாத மாசுகளை வடிகட்டி அனுப்பிவிடுகின்றது முதல்ல நம்ம என்ன செஞ்சோம் திடப்பொருளை வீழ்வடிவு கலன் மூலம் பிரித்தெடுத்தோம் வடிகட்டும் கலன் மூலம் கண்ணுக்கு தெரியாத மாசுகளை நம்ம என்ன செய்கிறோம் வடிகட்டி ஃபில்டர் பண்ணி நம்ம தனியாக எடுத்து விடுகிறோம் மூன்றாவது குளோரினேற்ற கலன் இதில் குளோரின் வாயுவை நாம் செலுத்துகிறோம் குளோரின் வாயுவை செலுத்தும் பொழுது அந்த நீரில் இருக்கக்கூடிய நுண்கிருமிகள் அழிக்கப்படுகின்றன பாக்டீரியாக்கள் வைரஸ்கள் புரோட்டோசோவாக்கள் இவை மூன்றும் நோய் கிருமிகள் நமக்கு நோயை உருவாக்கக்கூடியவை நீரை குளோரின் ஏற்ற கலந்து வழியாக செலுத்தும் பொழுது இந்த மூன்று கிருமிகள் அழிக்கப்பட்டு தூய நீர் நமக்கு கிடைக்கிறது இப்ப தெரியுதுங்களா எப்படி நீரை சுத்திகரிக்க வேண்டும் அப்படின்ட்டு இன்னொரு முறை இருக்கிறதுங்க எதிர் சவ்வூடு பரவல் முறை என்று இதற்கு பெயர் நீரிலிருந்து மாசு மற்றும் கிருமி நீக்கம் செய்யப்படக்கூடிய முறை இவை நீரின் சுவையையும் கூட்டுகிறது ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் இந்த ஆர்வோக்களில் கிருமிகளை அழிக்கக்கூடிய புற ஊதா கதிர் அழகுகள் நீரை சுத்தப்படுத்துதலுக்காகவும் இடம்பெற்றுள்ளன இனிமேல் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறத பாருங்களேன் நீர் சுத்திகரிப்பு அந்த கலனில் இந்த வார்த்தை இருக்கும் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் என்ற வார்த்தை எதிர் சவ்வூடு பரவல் அப்படின்னு அதுக்கு பேருங்க சில தண்ணியில் துணி துவைக்கும் பொழுது நிறைய நுரை வரும் சில தண்ணியில் வந்து நம்ம துணி துவைக்கும் பொழுது நுரையே வராது எந்த தண்ணியில் நாம் துவைக்கும் பொழுது நுரையே வராது உப்பு தண்ணி ஏன் அதுல நுரை மாட்டங்க இருக்குதுன்னா அதுல உப்பு கலந்திருக்கிறது அறிவியல் வார்த்தையில் என்ன சொல்றாங்கன்னா அதை கடின நீர் என்று சொல்லுகிறார்கள் துணி துவைக்கும் பொழுது அதிக நுரை வராத நீர் கடின நீர் நம்ம பேச்சு வழக்கில் அது உப்பு தண்ணின்னு சொல்கிறோம் கால்சியம் மெக்னீசியம் இந்த ரெண்டு உப்புக்கள் கலந்திருக்கிறதுனால தான் அது கடின நீர் என்று அழைக்கப்படுகிறது இவை சலைவை செய்வதற்கு ஏற்றவை அல்ல இவை துணிகளோடு சேர்ந்து ஸ்கம் என்ற படிகத்தை உருவாக்குகிறது சோப்பு மற்றும் டிடர்ஜென்ட்டுகளின் செயல்திறனை குறைக்கிறது துணிகளையும் சேதப்படுத்திவிடும் இது சேமித்து வைக்கப்படும் பாத்திரங்கள் மற்றும் கொள்கலனின் மீது கடின படிவுகளை உருவாக்கி சேதப்படுத்துகிறது சில சமயம் நீங்களே பார்த்துருக்கலாம் அண்டாவில் அப்புறம் கடைசியில் அந்த படிவு படிஞ்சுக்கிட்டே வரும் எவ்வளவு நம்ம தேய்ச்சாலும் அது போகாது தொழிற்சாலைகளில் இந்த கடின நீரை பயன்படுத்தும் பொழுது என்னாகும் எந்திர பாகங்களின் மீது படிவுகளை ஏற்படுத்தி அவற்றின் செயல்திறனையே குறைத்துவிடும் ரொம்ப காலத்துக்கு நம் இந்த நீரை பருகணும்னா வயிற்று உபாதைகள் ஏற்பட்டுவிடும் சரிங்க சார் அப்ப இந்த நீரின் கடினத்தன்மையை நாம் எவ்வாறு நீக்கலாம் நீரில் கரைந்துள்ள இந்த உப்புகளை எவ்வாறு நீக்கலாம் நீரின் கடினத்தன்மையை நாம் எவ்வாறு நீக்கலாம் அப்படின்னா ஒன்று கொதிக்க வைக்கலாம் நம்ம வீடுகள்லையுமே நீரை கொதிக்க வச்சு அதை ஆற வச்சு தான் அதை பயன்படுத்தணும்னு சொல்றாங்க தற்காலிக கடினத்தன்மையானது கொதிக்க வைத்தல் மூலம் நீக்கப்படுகிறது சூடுபடுத்தும் பொழுது கால்சியம் ஹைட்ரஜன் கார்பனேட் சிதைவடைந்து கரையாத கால்சியம் கார்பனேட் உருவாகிறது இது வடிகட்டிகள் மூலம் இதனை நீக்கினால் இந்த நீர் குடிப்பதற்கு உகந்த நன்னீராக கிடைக்கிறது அதுக்கப்புறம் இரண்டாவது எப்படி நீக்கலாம் சலவை சோடாவை சேர்ப்பதன் மூலமாக நீக்கலாம் சலவை சோடாவை சர்ப்பதன் மூலம் நிரந்தர கடினத்தன்மையை நீக்கலாம் சலவை சோடாவானது குளோரைடு மற்றும் சல்பேட்டுகளை கரையாத கார்பனேட் உப்புக்களாக மாற்றி விடுகிறது வடிகட்டிகள் மூலம் இவற்றை எளிதாக நீக்கிடலாம் அதுக்கப்புறம் அந்த நீரை நாம் என்ன செய்யலாம் பயன்படுத்தலாம் மூன்றாவது முறை அயனி பரிமாற்றம் நீரினை அயனி பரிமாற்றம் செய்யும்போது பிசுன்களுள் அனுப்பும் போது கால்சியம் மற்றும் மெக்னீசியம் அயனிகள் சோடியம் அயனிகளாக மாற்றப்படுகின்றன இது கடின நீரை மென்னீராக மாற்றுகிறது சிவகங்கை ராமநாதபுரம் இந்த மாவட்டங்களில் எல்லாம் பார்த்தீங்கன்னா தேத்தாங்கொட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதை இருக்குதுங்க அண்டாவில் தண்ணீரை ஊற்றி வச்சு அந்த விதையை அதுக்குள்ளே போட்டுருவாங்க தேத்தாங்கொட்டை அந்த விதையுடைய பெயர் அதுக்கப்புறம் அந்த நீரை குடிப்பதற்கு பயன்படுத்துகிறார்கள் அங்கு இதுதான் நடக்கிறது அயனி பரிமாற்றம் அதுக்கப்புறமாக வாழை வடித்தல் தற்காலிக மற்றும் நிரந்தர கடினத்தன்மை இரண்டையுமே வடிகட்டுதல் முறையால் அகற்றலாம் இந்த முறைக்கு உட்படுத்தப்பட்ட பின் பெறப்படும் காய்ச்ச நீர் வாழை வடிநீர் என்று அழைக்கப்படுகிறது இது மிகவும் தூய்மையான நீராகும் இப்படியெல்லாம் மாற்றினாலும் இன்றைக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய நீரை நாம் மாசு இல்லாமல் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோமா இல்லை அதை நாம் தான் மாசுபடுத்தி கொண்டு இருக்கிறோமா நாம் தாங்க நிறையா நம்ம குடிக்கக்கூடிய நீரை மாசுபடுத்தி கொண்டு இருக்கிறோம் வேதிப்பொருட்களை கலக்கிறோம் திடக்கழிவுகளை கலக்கிறோம் கழிவு நீரை நம்ம என்ன செய்கிறோம் அதில் கலந்து விடுறோம் இந்த நீர் மாசுபடுவதற்கு எதெல்லாம் காரணமாக இருக்கிறதுன்னு பாருங்களேன் நம்ம வீட்டில் உபயோகப்படுத்தக்கூடிய டிடர்ஜென்ட்டுகள் சோப்பு ஷாம்பு ஃபேஸ் வாஷ் ஷவர் ஜெல் அப்புறம் பற்பசை இதிலெல்லாம் கண்ணுக்கு தெரியாத நுண் நெகிழி துண்டுகள் சேர்க்கப்பட்டுள்ளன அதுக்கு மைக்ரோ பீட்ஸ் என்று பெயர் இவைகள் நீரினை மாசுபடுத்துகின்றன ஒரு நாளைக்கு எவ்வளவு பிளாஸ்டிக் நம்ம சேர்க்கிறோம் பாருங்க அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாம நம்ம விரும்பியோ விரும்பாமலோ நம்ம வீட்டிலிருந்து நெகிழி கழிவுகள் நிறைய நீரில் சென்று சேர்க்கிறதுங்க வீடுகளில் இருந்து வெளியேறக்கூடிய கழிவுகள் இந்த படத்துல பாருங்களேன் எவ்வளவு பிளாஸ்டிக் நம்ம கொண்டு வச்சிருக்கிறோம்னு பாருங்கள் வீடுகளில் இருந்து பயன்பாட்டிற்கு பிறகு வெளியேற்றப்படும் நீர் தான் கழிவு நீர் நதி ஏரி போன்ற நீர்நிலைகளில் வெளியேற்றப்படுவதற்கு முன்னர் கழிவு நீரை சுத்திகரிக்க வேண்டும் அப்படி செய்கிறோமா சுத்திகரிக்கப்படாத கழிவு நீரில் என்னென்ன இருக்குது அப்படின்னா உணவு கழிவுகளில் கரிமப் பொருட்கள் வீட்டு பொருட்களில் இருக்கும் வேதிப்பொருட்கள் போன்ற அசுத்தங்கள் இருக்கிறது இது நோயை உருவாக்கும் நுண்ணுயிரிகளையும் கொண்டிருக்கிறது அப்போ நமக்கு இந்த நுண்ணுயிரிகள்னால் நம்ம உடல்நிலை மிகவும் பாதிக்கப்படுகிறது இந்தியாவில் நீர் மாசுபாட்டின் மிகப்பெரிய ஆதாரம் எது அப்படின்னா சுத்திகரிக்கப்படாத கழிவு நீர் தான் ஒரு நபரு துணி துவைக்கிறதுக்கு சமைக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கு ஒரு நாள் நீர் பயன்பாடு எவ்வளோ தெரியுங்களா நூற்றி முப்பத்தஞ்சு லிட்டர் நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்க கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆக்காதீங்க தயவு செய்து வீணாக செலவழிக்காதீர்கள் தான் இன்னொன்று நாம் பயன்படுத்தக்கூடிய நீரில் மாசுபாடு அடையாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அது நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய கடமை அதுக்கப்புறம் விவசாயத்தின் வழியாக நாம் நீரை மாசுபடுத்துகிறோம் அந்த விவசாயத்தில் இப்போ நெல் போட்டிருக்கிறோம்னு நோய்களே அதில் வரக்கூடிய பூச்சிகளை அழிப்பதற்கு மருந்து தெளிக்கிறோம் பூஞ்சைகளை அழிப்பதற்கும் மருந்து தெளிக்கிறோம் நெல்லை நல்லா வளரணும்னு உரங்கள் பயன்படுத்துகிறோம் இதெல்லாம் தண்ணியோட என்ன செய்யும் கலந்து வரும் மழை நீரில் கரைந்து ஆறுகள் மற்றும் ஏரிகள் போன்ற நீர்நிலைகளில் பாயும் இது நைட்ரேட்டுகள் மற்றும் பாஸ்பேட் போன்ற ஊட்டச்சத்துக்களோடு சில நச்சுத்தன்மை கொண்ட வேதிப்பொருட்களையும் நீர்நிலைகளில் சேர்க்கின்றன அது அந்த நீர்வாழ் உயிரினங்களுக்கு தீமை விளைவிக்கிறது இது போக ரொம்ப முக்கியமானதுங்க இருந்து வெளியேறக்கூடிய கழிவு நீர் பல தொழிற்சாலைகள் ஈயம் பாதரசம் சயனைடுகள் காட்மியம் போன்ற நச்சு கழிவுகளை வெளியேற்றுகின்றன இந்த கழிவு நீர் சுத்திகரிக்கப்படாமல் நீர் நிலைகளில் வெளியிடப்பட்டால் எல்லா உயிரினங்களும் மனிதர்கள் தாவரங்கள் விலங்குகளும் என்ன செய்கிறது பாதிக்கப்படுகின்றன தொழிற்சாலை கழிவுகளிலிருந்து எவ்வளவு பாதிப்புங்கிறீங்க அதிகப்படியான வெப்பமுடைய நீரை வெளியேற்றுவாங்க அந்த வெப்ப நீர் எங்கெல்லாம் செல்கிறதோ அங்கே இருக்கக்கூடிய உயிரினங்கள் புறம் என்ன செஞ்சிடும் அழிஞ்சு போயிடுங்க அதுக்கப்புறம் எண்ணெய் கசிவுகள் கடல் படுகைக்கு கீழே பெரிய அளவில் கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு இருப்புகள் உள்ளன பெருங்கடல்களில் கச்சா எண்ணெயை பெற துளையிடுவதிலும் குண்டு செல்வதிலும் விபத்துக்கள் அதிகரித்துள்ளன இப்போ நம்மூர் பக்கமெல்லாம் போர் பட்ட எண்ணங்க வருது தண்ணி வருது இல்லைங்களா கொஞ்சம் ஆழமாக முந்நூறு அடி நானூறு அடி போட்டாலும் தண்ணீர் வருகிறது ஈரான் ஈராக்கு போன்ற அரபு நாடுகளில் போர் போட்டாங்க அப்படின்னா அங்கே பெட்ரோலியம் கிடைக்கிறதுங்க பெட்ரோலியம் சில இடங்களில் கடலுக்குள்ளேயும் பெட்ரோலியம் கிடைக்கிறது பெருங்கடல்களில் இந்த கச்சா எண்ணெயை பெறுவதற்கு துளையிடுகிறார்கள் ஆயிரம் அடிகளுக்கு மேலே போர் போட்டு கச்சா எண்ணெயை எடுக்கிறார்கள் அப்படி பெறுவதிலும் சில விபத்துகள் கொண்டு செல்வதிலும் விபத்துக்கள் அப்ப என்ன செய்யும் அந்த நீர்நிலைகளில் இந்த கச்சா எண்ணெய் கலந்துவிடும் எண்ணெய் கசிவுகள் நீர் மாசுபாட்டை ஏற்படுத்துகின்றன இது நீர் வாழ் உயிரினங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் நீரின் மேற்பரப்பில் மிதக்கும் எண்ணெய் சூரிய ஒளியை தடுக்கிறது அப்ப அந்த நீரில் வாழக்கூடிய உயிரினங்களுக்கு சூரிய ஒளி கிடைக்காது அவைகள் ஒளிச்சேர்க்கை செய்யாது மடிந்து போகின்றன நீரில் கரைந்திருக்கும் ஆக்சிஜன் அளவையும் குறைத்து விடுகின்றன கடல் உயிரினங்களுக்கு மூச்சு திணறலை ஏற்படுத்துகிறது அதுக்கப்புறம் வெப்ப மாசுபாடு அனல் மற்றும் அணுமின் நிலையங்கள் மற்றும் பல தொழிற்சாலைகளில் குளிரூட்டும் நோக்கங்களுக்காக அதிக அளவு நீர் பயன்படுத்துகிறது இந்த குளிரூட்டும் நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்பட்ட நீர் மீண்டும் நதிக்கு அல்லது பிற நீர் ஆதாரங்களுக்கு அதிக வெப்பநிலையிலும் வேதி பொருட்களுடனும் வெளியேற்றப்படுகின்றன நீரின் இந்த வெப்பநிலை கரைந்த ஆக்சிஜனின் அளவை குறைக்கிறது இவை நீர் வாழ் உயிரினங்களை மிகவும் மோசமாக பாதிக்கின்றன இதெல்லாம் வெப்ப மாசுபாடுங்க இப்ப ஒவ்வொரு மாசுபாடக்கூடிய பொருட்கள் என்ன அது எங்கிருந்து வருது அதனால நமக்கு என்ன தீமை ஏற்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் சோடியம் சல்பேட்டுகள் மற்றும் பாஸ்பேட்டுகள் இதெல்லாம் சலவைத்தூளில் இருக்குதுங்க சோடியம் சல்பேட்டும் பாஸ்பேட்டும் எதில் அதிகமாக காணப்படுகிறதுனா சலவைத்தூளில் இது மனிதர்களுக்கு என்னென்ன பாதிப்பை ஏற்படுத்துகிறது மனிதர்களில் அவை வளர்ச்சி இனப்பெருக்கம் நரம்பியல் நச்சுத்தன்மை மற்றும் நாளமில்லா சுரப்பிகளின் சீர்குலைவை ஏற்படுத்துகின்றன பாஸ்பேட்டுகள் பாக்டீரியா மற்றும் ஆல்காவை வேகமாக செய்கின்றன மேலும் கரைந்த அனைத்து ஆக்சிஜனையும் பயன்படுத்துகின்றன இது விலங்கு மற்றும் தாவர பன்முகத்தன்மை குறைவதற்கு வழிவகுக்கிறது அதுக்கப்புறம் நெகிழி இலைகளும் மற்றும் நுண்ணுயிரிகளும் இதெல்லாம் எங்கிருந்து வருகிறது அப்படின்னா நெகிழி ஆடை மற்றும் முடி அழகு மற்றும் தோல் பொருட்கள் இருக்குது பார்த்திங்களா இதிலிருந்து வரக்கூடியது இவைகள் ஏரிகள் ஆறுகள் மற்றும் கடல் போன்ற நீர்நிலைகளை சென்று அடைகின்றன நச்சுத்தன்மை கொண்ட வேதிப்பொருட்களால் கவரப்படுகின்றன கடல் வாழ் உயிரினங்கள் அவற்றை தன் உணவாக கருதி உட்கொள்கின்றன இதனால் இந்த நச்சு பொருட்கள் உணவுச் சங்கிலி முழுவதும் சென்றடைகிறது அதுக்கப்புறம் பூச்சிக்கொல்லி டிடிடி என்ற பூச்சிக்கொல்லி இது பூச்சிகள் விலங்குகள் மற்றும் மனிதர்களின் மத்திய நரம்பு மண்டலத்தை பாதிக்கிறது உணவுச் சங்கிலியின் முதல் படி நிலையிலேயே பாதிப்பை ஏற்படுத்தி விடுகிறது உணவுச் சங்கிலியின் முதல் படி நிலை தாவரங்கள் அது பாதிச்சதுனா அதுக்கடுத்து வரக்கூடிய உணவுச் சங்கிலி முழுவதும் என்ன செஞ்சிடும் பாதிக்கப்பட்டு விடும் அதுக்கப்புறம் நைட்ரேட்டுகள் மற்றும் பாஸ்பேட்டு உரங்களிலிருந்து அதிகமாக வெளியேறுகின்றது பாக்டீரியாக்கள் மற்றும் ஆல்காக்கள் வேகமாக வளர்கின்றன அவை கரைந்த அனைத்து ஆக்சிஜனையும் பயன்படுத்தி விடுகின்றன அப்போ தாவரங்களுக்கு ஆக்சிஜன் கிடைக்காது இது விலங்கு மற்றும் தாவர பன்முகத்தன்மை குறைவதற்கு வழிவகுக்கிறது தொழிற்சாலையிலிருந்து வரக்கூடிய கழிவுகள் ஈயம் பாதரசம் காட்மியம் குரோமியம் மற்றும் ஆர்சனிக் இதெல்லாம் எங்கிருந்து வருகிறது அப்படின்னா வேதியியல் தொழிற்சாலைகள் ஜவுளி தொழிற்சாலைகள் தோல் பதனிடும் தொழிற்சாலைகளில் இருந்து வரக்கூடிய கழிவுகள் இதனால் என்ன சார் விலங்குகள் தாவரங்கள் மற்றும் நீரில் உள்ள பாக்டீரியாக்களுக்கு நஞ்சாகிறது விஷமாகிறது நிலத்தடி நீரை மாசுபடுத்துகிறது மனித ஆரோக்கியத்தையே அதிகமாக பாதிக்கிறது தோல் பதனிடும் இருந்து வெளியேறக்கூடிய கழிவு நீர் பூமிக்குள்ள போய் நிலத்தடி நீரோடு கலந்து அதை பயன்படுத்தக்கூடிய மக்களுக்கு நிரந்தரமாக பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்ன பாதிப்பு சார் அவங்களுக்கு பற்களில் நிரந்தரமான ஒரு கரையை ஏற்படுத்தி விடுகிறது அவங்களை ஈஸியாக பார்த்தாலே சொல்லிடலாம் அதுக்கு என்ன காரணம்னா அந்த நீரில் இருக்கக்கூடிய ஃப்ளூரைடு தான் காரணம் அது அதிகப்படியாக இருக்கிறதுனால அந்த மக்களுக்கு நிரந்தரமாகவே அது படிந்து விடுகிறது ஏன் சார் இவ்வளவு பாதிப்பு சொல்கிறீங்களே நீர் இவ்வளவு மாசுபாடு அடைகிறது என்று சொல்லுகிறீர்களே அதை கட்டுப்படுத்த வழி இல்லையா சார் வழி இருக்குதுங்க வலியும் மனசும் இருக்கணும் கொண்ட நச்சு டிடர்ஜென்ட்டுகளை நாம் என்ன செய்யணும் தவிர்க்க வேண்டும் பருத்தி போன்ற இயற்கை இலைகளிலிருந்து தயாரிக்கப்படும் ஆடைகளை அணிய வேண்டும் நைலான் போன்ற செயற்கை இலைகளான ஆடைகளை அணிவதை தவிர்க்க வேண்டும் எங்க அந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் பருத்தி ஆடைகளை தான் அணிந்தார்கள் இப்போதான் நம்ம ஃபேஷன் அது இதுன்னு சொல்லிட்டு நெகிழித்தன்மை மிக்க நைலான் ஆடைகளை அணிந்து கொண்டு இருக்கிறோம் நெகிழி போன்ற கழிவுகளை நீர்நிலைகளில் வீசக்கூடாது நல்லா தெரிஞ்சேங்க தயவு செய்து மாணவர்களே நீங்களும் உங்களுக்கு தெரிந்தவர்கள்ட்ட இதை சொல்லுங்கள் பிளாஸ்டிக்கை வந்து நீர்நிலைகளில் போடவே கூடாதுங்க இதை நீங்களும் செய்யுங்க உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள்ட்டையும் சொல்லிருங்க வீட்டு கழிவு முறையாக சுத்திகரிக்க வேண்டும் ஏற்கனவே நாம் பார்த்தோம் சுத்திகரிக்கப்படாத கழிவின் தான் அதிக பாதிப்பு ஏற்படுகிறது என்று நாம் பார்த்தோம் மேலும் தீங்கினை விளைவிக்கும் அனைத்து பொருட்களும் அதிலிருந்து அகற்றப்பட வேண்டும் எனவே கழிப்பறைகள் சுத்தப்படுத்தவும் தோட்டங்களுக்கும் அதனை நாம் மீண்டுமாக என்ன செய்யலாம் பயன்படுத்தலாம் அதுக்கப்புறம் பூச்சி கட்டுப்பாட்டிற்கு வேதிப்பொருட்களுக்கு பதிலாக உயிரி பூச்சிக்கொல்லிகளை நாம் பயன்படுத்தலாம் இயற்கை பூச்சி கட்டுப்பாடு முறை என்று இதற்கு பெயர் மாட்டு சாணம் தோட்டக் கழிவுகள் மற்றும் சமையலறை கழிவுகள் ஆகியவற்றிலிருந்து உரம் தயாரித்து அவற்றை பயன்படுத்த வேண்டும் செயற்கை உரங்களுக்கு பதிலாக இயற்கை உரங்களை நாம் என்ன செய்யணும் பயன்படுத்த வேண்டும் இன்னும் கிராமப் பகுதிகளில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டு மந்தைகளை விவசாயம் பண்ணுறவங்க அவங்க நிலத்தில் இரண்டு மூன்று நாட்களுக்கு தங்க வைப்பார்கள் அப்போ அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஆட்டு சாணம் இயற்கையிலேயே அதிகப்படியான உரம் உடையது அந்த உரம் தாவரங்களுக்கு மிகவும் இன்றியமையாததாக இருக்கும் செயற்கை உரங்களுக்கு பதிலாக இந்த மாதிரி இயற்கை உரங்களை நாம் என்ன செய்யணும் பயன்படுத்தணும் தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேற்றப்படும் நீர் வெளியேற்றப்படுவதற்கு முன்பு கண்டிப்பாக சுத்திகரிக்கப்பட வேண்டும் இதெல்லாம் நம்ம செஞ்சோம்னா நீரின் மாசுபாட்டை நம்ம என்ன செய்யலாம் குறைக்கலாம் இதுவரைக்கும் நாம் என்ன பார்த்துருக்குறோம் அப்படின்னா நீர் ஒரு அனைத்து கரைப்பான் நீரில் வாயுக்கள் கலந்திருக்கின்றன அப்படிங்கிறத பார்த்தோம் அதுக்கப்புறம் எத்தகைய நீர் குடிக்க உகந்தது அப்படிங்கிறத பார்த்தோம் அதுக்கப்புறம் நீரின் தூய்மையாக்கல் அவசியம் அப்படிங்கிறத பார்த்தோம் நீர் சுத்திகரிப்பு அப்படிங்கிறத பார்த்தோம் நீரின் கடினத்தன்மைக்கு காரணம் என்ன அந்த கடின நீரை எவ்வாறு நாம் மென்னீராக மாற்றலாம் அப்படிங்கிறத பார்த்தோம் இந்த பாடத்திலேயே மிகவும் முக்கியமான பகுதியாக நான் பார்ப்பது இதுதான் நீர் மாசுபாட்டை நாம் எவ்வாறு கட்டுப்படுத்த வேண்டும் கட்டுப்படுத்துதல் அவசியமா இல்லைங்களா தயவு செய்து நீங்க ஒவ்வொருத்தரும் இந்த உறுதியை எடுத்துக்கோங்க நம்ம முடிஞ்ச மட்டும் நம்மளுடைய நீர்நிலைகளை மாசுபாட்டை குறைக்கணும் அப்படிங்கிறத நாம் முறையாக செய்வோம் இது வரைக்கும் நடத்துனதுலேருந்து நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்கலாமா சரிங்க ஒரு நல்ல குடிக்கக்கூடிய நீர் என்ன நிறத்தில் இருக்க வேண்டும் நிறமற்று காணப்பட வேண்டும் நீர் நிறமற்று காணப்பட வேண்டும் சரிங்க எத்தகைய நீர் குடிப்பதற்கு உகந்தது அல்ல சொல்லுங்க வெரி குட் ஒரு லிட்டர் நீரில் முப்பத்தி ஐந்து கிராம் சோடியம் குளோரைடு கரைந்திருந்தால் அது குடிப்பதற்கு உகந்தது அல்ல மிகச்சரி மிகச்சரி இந்த பாடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய வாழ்வியல் மதிப்பீடு என்ன நீரை போல தீமைகளை தீய எண்ணங்களை நமக்குள்ளே கரைத்து விட வேண்டும் அவைகள் தங்குவதற்கு அனுமதிக்க கூடாது நீரை போல எல்லோருக்கும் நாம் பயன் தர வேண்டும் அனைத்து உயிரினங்களுக்கும் நாம் பயன்பெறும் வகையில் வாழ வேண்டும் எப்பொழுதும் தெளிந்த நீரை போல நாம் வாழ்வை அமைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி மகிழ்ச்சி இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம் அனுப்ப வேண்டிய முகவரி சிறப்பு அலுவலர் கல்வி தொலைக்காட்சி எட்டாம் தளம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் காந்தி மண்டப சாலை கோட்டூர்புரம் சென்னை ஆறு லட்சத்து எண்பத்தி ஐந்து தொலைபேசி எண் ஏழு எட்டு இரண்டு நான்கு பூஜ்ஜியம் ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம்